வகை வேதங்கள், அஞ்சு வகை பூதங்கள், ஆறு வகை பருவம் ஏத்தும் ஆதிபராசக்தி. நாலு வகை வேதங்கள், அஞ்சு வகை பூதங்கள், ஆறு வகை பருவம் ஏத்தும் ஆதிபராசக்தி. ஏழு எனும் லோகங்கள், எட்டு எனும் யோகங்கள், ஒன்பது எனும் கோள்கள் போற்றும் ஆதிபராசக்தி. முன்னே அவள்தான், பின்னே அவள்தான், மூவரோடு தேவரும் யாவரும் வாழ்த்திடும். ஆதிபராசக்தி, 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 ஆதிபராசக்தி. ஊர்பிள்ளைக்கு பால் தந்தவள், தன் பிள்ளைக்கு வேல் தந்தவள், மூடற்கெல்லாம் நூல் தந்தவள், முடவர்க்கெல்லாம் கால் தந்தவள். அலைமகள் அவளே, அலைமகள் அவளே, அலைமகள் அவளே, அலைமகள் அவளே, அலைமகள் அவளே, அலைமகள் அவளே, அலைமகள் அவளே. அடியார் தமக்கு அருளும் தலைவி, அரியாதனத்தில் அமரும் இறைவி. தொன்று தொட்டு பாடி வைத்த திருமுறைகள் அவள் திருவடி துதிக்கும் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி, ஆதிபராசக்தி.
மூணு பேரையும் நல்லா செக் பண்ணிட்டோம், நிச்சயமா கியூர் பண்ணிடலாம். ஹார்ட் சர்ஜரி, ஐ ஆபரேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், இந்த மூணுமே மேஜர் ஆபரேஷனா இருக்கறனால நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா செலவாகும். எவ்வளவு செலவாகும் டாக்டர்? எப்படியும் 10 லட்சம் ஆகும். இது ரொம்ப அதிகமா இருக்கு டாக்டர். உங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஸ்பெஷலிஸ்டும் குறைஞ்ச செலவுலயே சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உண்மைதான், அதனால தான் சொல்றேன் 10 லாக்ஸ்ல முடிஞ்சிரும்னு. நீங்க வேற ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டபுள் அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். எதுக்கும் நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க. என்னங்க அது, கை கேட்டினது வாய் கேட்டலங்கிற கதையாயிடுச்சு. எனக்கு அப்படிதான் தோணுது. நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் கேட்டால் கூட அவ்வளோ பணம் நமக்கு கிடைக்கும்னு தோணல. என்னங்க, ஏன் வீணாக கவலைப்படுறீங்க? அந்த ஆதிபரா சக்தியை வேண்டிக்கிட்டு முயற்சி பண்ணுவோம், நல்லதே நடக்கும். வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ரகு. வாழ்த்துக்கள் மிஸ்டர் ரகு. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் மிஸ்டர் ரகு. தேங்க்யூ. ஆனால் நீங்கள் எல்லாரும் எதுக்கு என்ன வாழ்த்துறீங்கன்னு எனக்கு தெரியலையே. மேனேஜரை போய் பாருங்க, தெரியும். ஓகே சார், அடுத்த வாரம் அனுப்பிச்சிடுறேன் சார். கன்ஃபார்ம்டு சார், கண்டிப்பா. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் மிஸ்டர் ரகு. முதல்ல 3 நாள் லீவ் போட்டீங்க, அப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம் ஃபேமிலி ப்ராப்ளம் சொல்லி 2 more days லீவ் போட்டிருக்கீங்க. ஒரு பொறுப்பான ஆஃபீஸர் கண்டினியூஸாக 5 days லீவ் போடலாமா? ஸோ இதை படிச்சு பாருங்க, உங்களை வேலையை விட்டு நீக்கியாச்சு. எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. என்ன ரெக்வஸ்ட்? எனக்கு அவசரமாக ஒரு 10 லட்சம் தேவைப்படுது. நாளைக்கே 10 லட்சம் வாங்கிக்கோங்க. இந்த வேலை உங்கள் திறமை கிடைச்ச பரிசு. ரொம்ப நன்றி சார். சக்சஸ் மிஸ்டர் ரகு. 3 ஆபரேஷனுமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சால் ரைட். இப்போ தான் என் மனபாரமே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. இனிமேல் தான் நான் நிம்மதியாக தூங்குவேன். வரேன் டாக்டர். வாங்க. இவங்கதான் விஸ்வ
ஏமா தடுக்கறீங்க, உங்க பாதத்துல விழுந்து நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமமா? நீங்க தான் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து என்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சீங்க. இல்லப்பா, எதையுமே வெறும் கண்ணால பாக்காத, மனக்கண்ணால பாரு. அப்படி பார்த்தா நான் ஒரு கருவியா இருக்கேங்கிறது உனக்கே புரியும். ஏன் மூலமா உன் உயிரை காப்பாத்தி உன்னோட பிரச்சனையை தீர்த்து வச்சது அந்த ஆதி பராசக்தி, அவளுக்கு தான் நீ பாதம் பணிஞ்சு நன்றி சொல்லணும். என்னைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஆதி பராசக்தி மேல முழு நம்பிக்கை வச்சு அவளை சரணாகதி அடைஞ்சா வந்த துன்பம் பஞ்சா பறந்து போயிடும். போ, போய் அவளுக்கு நன்றி சொல்லு. ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே. சுரவர வர்ஷினி துர்தர தர்ஷினி துன்முக மர்ஷினி ஹர்ஷரதே திரிபுவன போஷிணி சங்கர தோஷிணி கீபிஷமோஷிணி கோஷரதே. இப்பூ உலகில் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியப்படி அவரவர்களின் வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அகிலாண்ட நாயகி ஆதி பராசக்தி அன்னையை சரணடையும் போது துன்பங்கள் நீங்கி நன்மையே நடக்கும் என்பது திண்ணம். ஆதி பராசக்தியால் படைக்கப்பட்ட இரண்டு ஜீவன்கள் ஒருவருக்கொருவர் காதல் கொண்டு இருக்கும் போது அவர்களை பிரித்து வைக்கும் எண்ணத்துடன் அவர்களின் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த காதல் ஜோடிகள் அன்னை ஆதி பராசக்தியை சரணடைகின்றனர். பெற்றோர்கள் அவர்களை பிரித்து வைக்க மந்திரவாதியை நாடுகின்றார்கள். தர்மம் நியாயங்களுக்கு எதிராக செயல்படும் மந்திரவாதியின் ஏவல் என்னவாயிற்று? சக்தியின் அருள் அவர்களுக்கு கிடைத்ததா என்பதை இனி பார்ப்போம். எங்க என்னங்க உங்களைத்தான் என்ன? நம்ம கண்ணனுக்கு பிடிச்ச சமையல், அவனுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நீங்க வேணா பாருங்களேன், ஒரு நாலு நாளைக்காவது டைனிங் டேபிளே கதின்னு கிடக்க போறான். சான்ஸே இல்ல. அண்ணன் தான் போன்லயே சொல்லுமே, அங்க அவங்களுக்கு எது கேட்டாலும் கிடைக்குமா? எல்லாமே நல்ல காரமா இருக்குமா? நீ உப்பு சாப்பு இல்லாம சமைக்கிற, அண்ணன் வந்து ஒருவேளை சாப்பிட்டாலே பெரிய விஷயம். அடி போடி, உனக்கு என்னடி தெரியும்? என் பிள்ளைக்கு எதை எதை எப்படி செஞ்சா பிடிக்குன்னு எனக்கு தாண்டி தெரியும். பெருசா சொல்ல வந்துட்டா. எதுக்கு? நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. பையன் வரதானே போறான். அவன் வந்ததும் அவனுக்கு என்ன பிடிக்குமோ செஞ்சு போடுங்க. அதுக்கே நீங்க ரெண்டு பேரும் சண்டை போறீங்க. ஐய அண்ணா வந்துருச்சு. அம்மா கண்ணா வந்துட்டானே? அண்ணா வந்துறான். பாரு 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 கண்ணா. அப்பா வெற்றி வீரன் அவர்களே, வருக வருக. கண்ணா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பா. கண்ணா எப்படி பாருக்க, ஏண்டா இப்படி உடம்பு துரும்பா இளைச்சு போயிடுச்சு? நான் எங்கம்மா இளைச்சேன்? அவன் நல்லா தான் இருக்கான். ஏன்பா, நான் போன்ல சொன்னே வாங்கிட்டு வந்தியா? உங்களுக்கு அது அம்மாக்கு புடவை தங்கச்சிக்கு செயின் எல்லாம் வாங்கியாச்சு. வெரி குட் வெரி குட்ப்பா. என் நெஞ்சில ரம்ம வாத்தை. எது பால வாத்தேன்னு சொல்ல வந்தேன். என் புள்ள லீவு கிடைச்சிருக்கு, ஊருக்கு வரப்போறமான்னு சொன்னதை கேட்ட உடனே எனக்கு சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு என்னடானா, அந்த கருமத்தை வாங்கி வந்திருக்கேன்னு சொன்ன உடனேதான் சந்தோஷமா இருக்கு. இல்ல அப்பா, உங்க புத்தி உங்களை விட்டு போகுமா? ஏய், உன்னை பத்தி மட்டும் எனக்கு தெரியாதா என்ன? உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சும்மா 24 மணி நேரமும் பையன் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிற. இங்க பாருப்பா, நான் உனக்கா 4 பொண்ணுங்க போட்டோ வாங்கி வச்சிருக்கேன். எல்லாமே பெரிய கோடீஸ்வர சம்பந்தம். இதுல உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நீ எவ்வளவு நாள் லீவ்ல இருப்ப? ஒரு 6 இருப்பல்ல? லீவ் முடிஞ்சு போறதுக்குள்ள இதுல ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணிச்சு, உன் கூட அனுப்பிட்டு நான் ஒரு பொறுப்பான அப்பான்னு பேர் எடுக்கணும்ப்பா. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? புள்ள இப்பதானே வந்திருக்கான், குளிச்சு கிழிச்சு டிஃபன் சாப்பிட்டான்.
அப்புறமா உங்க இந்த போட்டோ விஷயத்தெல்லாம் ஆரம்பிக்கலாம். டே நீ வாடா. அம்மா இருமா. என்னப்பா இது, இப்ப எதுக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? இதெல்லாம் காலகாலத்துல முடிக்கணும்ப்பா. டே அப்பா சொல்றதும் சரிதானடா. இப்ப கல்யாணம் பண்ணிக்காம எப்ப பண்ணிக்க போற? மிலிட்டரியில சேர போறேன்னு போன, ஒரு வருஷம் கழிச்சு வந்த, திருப்பி போன, இதோ ரெண்டு வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்க. பா மறுபடியும் போனா 3 வருஷம் ஆகுமோ 4 வருஷம் ஆகுமோ திரும்பி வரத்துக்கு. டே அதுக்குள்ள உன் கல்யாண வயசு போயிடும்டா. அது மட்டும் இல்லாம கவிதாவுக்கும் இன்னும் 2-3 வருஷத்துல மாப்பிள்ள பாக்க ஆரம்பிக்கணும்ல. இங்க பாருப்பா, ஓ நல்லதுதான் சொல்றேன். கல்யாணம் பண்ணிட்டு லீவ் முடிஞ்சதும் உன் கூட கூட்டிட்டு போ, சரிதானே? என்னப்பா சரிதானே? முடியாதுன்னு சொன்னா விடவா போறீங்க? சரி நான் முதல்ல குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன், மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். என்ன பராசக்தி, எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் உன்னதான் நினைச்சுப்பேன். வந்த கஷ்டம் மாயமா மறைஞ்சு போயிடும். போர் நடந்தப்ப கூட எத்தனையோ தடவை நீ தான் என் உயிரை காப்பாத்திருக்க. அப்பெல்லாம் துப்பாக்கியும் பீரங்கியும் வச்சுட்டு நின்று அவங்க எதிரி நாட்டுக்காரங்க. ஆனா இன்னைக்கு துப்பாக்கி பீரங்கி எல்லாம் இல்லாமே ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு. என் அப்பாவும் அம்மாவுமே எனக்கு எதிரி ஆயிடுவாங்களோன்னு பயமா இருக்குமா. அவங்க கிட்டேந்து எப்படியாவது என் காதல காப்பாத்தி நீதான் என்ன ஆண்டாளோட சேர்த்து வைக்கணுமா. ஆண்டாள் கொலுசு சத்தம் கேட்கும் போதே தெரியும் நீதான். நெல்லு எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏன் இப்படி மெலிஞ்சு போயிட்ட? ஓ என்ன நினைச்சு நினைச்சு மெலிஞ்சு போயிட்டியா? ஆமா நான் கூட தான் பாரு. உன்னை நினைச்சு நினைச்சு 5 கிலோ குறைஞ்சிட்ட. என்ன நினைச்சிட்டு இருந்தா மட்டும் போதுமா? நேர்ல வந்து பார்க்க வேண்டாம். 2 வருஷ காலமா என்ன பார்க்காம எப்படி உங்களால இருக்க முடிஞ்சது? நானும் கவிதா கிட்ட அப்பப்ப உங்களை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அண்ணன் இப்ப வரும் அப்ப வரும்னு சமாளிச்சுக்கிட்டே இருப்பா. சரி விடு, இப்பதான் வந்துட்டேன்ல. பக்கத்துல இருந்த அண்ணன், தூரத்துல இருந்த அண்ணன், உனக்கு நான் எனக்கு நீ வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அதானே முக்கியம். இங்க பார், கவலைப்படாத. இந்த தடவை நான் எப்பவும் போல தனியா திரும்பி போக மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணி கையோட கூட கூட்டிட்டு தான் போக போறேன். ஏன் டல் ஆயிட்ட? இது போயில்ல நிஜம். இந்த தடவை கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் ராணுவத்துக்கு போகணும்னு எங்கள் வீட்டில் ஒத்த கால் நினைக்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை நான் மனசில் நினச்சிட்டேன். இப்போ என்னால் உன்னை மறக்க முடியல. இருந்தாலும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தோணலை. ஏன் ஏன் அப்படி சொல்கிற? பார் நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். என்ன நம்பு. உன்னை நம்புறேன். ஆனா எங்க அம்மாவையும் மாமாவையும் நம்ப முடியாது. அவங்க இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. அவங்க ஜாதியை மட்டும்தான் நம்புவாங்க, நம்ம மனசை மதிக்கவே மாட்டாங்க.
எங்கள் வீட்லேயும் இதே பிரச்சனை தான். ஆனால் இது எல்லாத்தையும் மீறி நான் உன் கழுத்தில் தாலியை கட்டுவேன். அம்மன் நம்மளுக்கு துணை இருப்பா. நம்ம ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பித்ததே இந்த கோயிலில் தான். அதனால் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டிய பொறுப்பு அவளுக்கு இருக்கு. அந்த நாளை இன்னும் என்னால் மறக்க முடியல. போங்க இப்பதானே நான் எல்லாரையும் வரிசையில நிக்க சொன்னேன். அவங்களே என் சொல்ல கேட்டு வரிசையில நிக்கிறாங்கல்ல, உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? ஏன் காது கேட்காதா உங்களுக்கு? ஏங்க எனக்கு நல்லா காது கேக்குங்க. நான் மிலிட்டரிக்கு செலக்ட் ஆயிருக்கேன். காது கேட்கலன்னா மிலிட்டரிக்கு செலக்ட் ஆக முடியுமா? ஓஹோ, ராணுவத்துக்கு செலக்ட் ஆயிருக்கீங்களா? ஆனா பிரசாதம் வாங்க வரிசையில நிக்கணும்னு மட்டும் தெரியாம போயிடுச்சு, அப்படிதானே? அது இத பாருங்க, நீங்க ராணுவத்துக்கு போனா என்ன, இந்த ராஜ்யத்தை ஆள போனா என்ன, பிரசாதம் வேணும்னா வரிசையில நிக்கணும். போங்க. அதுக்கே இவ்வளவு கோபப்படுறீங்க? நான் இப்பதானே வரேன், இப்பதான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். நின்னுட்டா போச்சு. சாரிங்க, பிரசாதம் காலி ஆயிடுச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லைங்க, சாமி பிரசாதம் இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும்னு சொல்லுவாங்க, எனக்கு அது இல்லை. பரவாயில்ல, நான் வரேன். இல்லன்னு சொல்ல மனசு வரல, அதான் சாமிக்கு படிச்சதை எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க. சரி, ஆனா ஐயர் வந்து திட்டமாட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் திட்டமாட்டாரு, இது எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. ஆனா எப்பவாவது நெருக்கமானவங்க வந்துட்டா இப்படி எடுத்து கொடுக்கறது வழக்கம். ஓ பரவாயில்லையே, அப்ப நான் உங்களுக்கு நெருக்கமானவன் ஆயிட்டேனா? சந்தோஷமா இருக்குங்க. பிரமாதம் போங்க, பிரசாதம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் இங்க பிரசாதம் வாங்கி சாப்பிட்டிருக்கேன், ஆனா இவ்வளவு டேஸ்டா இருந்ததே இல்ல. நான் நினைக்கிறேன் நான் உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவன் ஆயிட்டதுனாலதான் பிரசாதம் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஆனா நீங்க நல்லா பேசுறீங்க, அங்க நீங்க பேசுனீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க பேச்சு, உங்க பிரசாதம், உங்க அழகு, உங்க அமைதி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு உங்களை லவ் பண்ணலாம்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? அவள் ஓங்கி விட்ட அறையில் ஏதா அர்த்தம் இருக்குமோ? பொம்பளைகிட்ட அடி வாங்குறியே, நீ எல்லாம் ஒரு இராணுவ வீரனாங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இருந்தாலும் நான் ஒரு மேஜர் ஆக போறேன்றது தெரியாம ஒரு மைனர் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டான். நம்மளுக்கும் வாய் துடுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இல்லை? அதான் அண்ணா. என்னண்ணா தனியா சிரிக்கிற, ஜாடையெல்லாம் காட்டுற, என்ன விஷயம், யார நினைச்சு? டேய், அதெல்லாம் பப்ளிக்கா சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது பிரஸ்டீஜ் இஷ்யூ. நீ எதுக்கு இங்க வந்த? போ போ போ. அப்படியா? ஏ ராணுவ வீரனே, மேட்டர் என்னன்னு எனக்கு தெரியும். ஐயோ, ஐயோ.
உங்களுக்கு நெருக்கமானவன் ஆயிட்டேனா? சந்தோஷமா இருக்குங்க. உங்க பேச்சு, உங்க பிரசாதம், உங்க அழகு, உங்க அமைதி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏங்க, எனக்கு உங்களை லவ் பண்ணலாம்னு தோணுது. மணி எட்டாச்சுன்னா சாப்பிடணும் சாப்பிடணும் ஒத்த கால நிப்ப. இப்ப மணி 9 ஆகுது, எந்திரிச்சு வா. என்னடியாச்சு உனக்கு? ஏதோ பிரம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க, பசிக்கலையா? அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பூ கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சாப்பிடுறேன். அதான் வெச்சது வெச்ச மாதிரி அப்படியே இருக்க. நீ பூ கட்டல, ஏதோ கனவு கண்டுட்டு இருக்க. கனவு கண்டா பூ எல்லாம் தானாவே வந்து தொடுத்துக்குமா? ஐயோ, உனக்கு ஃபர்ஸ்டா நீ போய் சாப்பிடுமா, நான் பூ கட்டிட்டு வரேன் போ. என்னமோ பண்ணு, வர வர உன் போக்கே சரியில்லை. நீ பூ கட்டுற லட்சணம் உன் மனச என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புருஷனை பறிகொடுத்த மாதிரி வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா பூச்சரம் தொடுக்கிறேன்னு நூல் சரம் தொடுத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லி தொலையண்டி, உனக்கு என்ன ஆச்சு? சும்மா இருக்கா, எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டு சும்மா இருக்க. எனக்கு எதுவும் ஆகல, சும்மா திட்டிட்டு இருக்காதீங்க. அவ போக்க பாத்தியாடா, இனிமே அவளுக்கு செல்லம் கொடுக்கறத குறைச்சிக்க. அதட்டி வளர்க்கணும், இல்லைன்னா அடங்காம போயிடுவா. அவ ஏதோ கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கா, அதெல்லாம் காலையில சரியாயிடும். ஆமா, அவ டிஃபன் சாப்பிட்டாளா? எது எப்படி நடந்தாலும் நேரத்துக்கு வயித்து கொட்டிக்கிறவ இன்னைக்கு அதாவது செய்யல. அப்படி என்னதான் அவளுக்கு பிரச்சனையோ தெரியல, அந்த ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம். சரி, நீ போய் டிஃபன் எடுத்துட்டு வா, நான் சாப்பிட வைக்கிறேன். சீக்கிரம் ஆண்டாளே, வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல மாமா. அட, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சீக்கிரம் வாமா சாப்பிடலாம். ஐயோ, பசிக்கலன்னா விடுங்களே மாமா. நேர நேரத்துக்கு சாப்பிடுற பொண்ணு தானே நீயே, சீக்கிரம் வா சாப்பிடணும். வேண்டாம் விடுறா, பட்டினி கிடந்தாதான் அவளுக்கு புத்தி வரும். நீ அவளை ஒரு நல்ல இடத்துல கரை சேர்த்து விடலான்னு தலையால தண்ணி குடிச்சு பாக்குற, அத அவ புரிஞ்சுக்கிட்டா தானே? விடு. இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த பேச்செல்லாம் பேசுற? அவசியத்தோட தான் பேசுறேன். உனக்கு வயசாயிட்டே போகுது, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் ஆண்டாளை பத்தி யோசிப்போம். என்ன சொல்ற நீ? முதல்ல சாப்பிடு. நல்லா இருக்க நீ சொல்றது. அப்பா இல்லாத பொண்ணு சமைஞ்சு உக்காந்துருக்கா, அப்பா ஸ்தானத்திலிருந்து ஒரு நல்லது பண்றதை விட்டுட்டு இப்ப என்ன எனக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல இடம் படிஞ்சு வருது, அடுத்த வாரம் ரிசல்ட் தெரிஞ்சிடும். நீ கவலையே படாதக்கா, எப்படியும் இந்த வருஷத்துல நம்ம ஆண்டாள் கல்யாணத்தை ஜாம் ஜாம் முடிச்சிருவோம். இரு இரு, இன்னும் ரெண்டு இட்லி வச்சுக்கோ. எனக்கு போதுங்கக்கா, ஆண்டாளை சாப்பிட போய் முதல்ல. நீ தான் சொன்னி அவளுக்கு மூட அவுட்டுன்னு. அவன் மூட அவுட்டாவே இருக்கட்டும், அவ சாப்பிடாம தூங்கி பசியில துடிக்கட்டும். மூட அவுட்டுக்கு அதான் மருந்து. அதுக்கு காரணம் இருக்குதுக்கா. நான் காலையில் வேலைக்கு போகும்போது பக்கத்து விட்டு கல்பனாவோட வாய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, அதான் நான் பார்த்துட்டேன். இவளுக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை? எப்பயும் போலதா இவ ஏதோ ஒன்ன சொல்லி நான் சொல்றதான் பெருசுன்னு பேச, அவ தான் சொல்றதான் பெருசுன்னு சொல்ல போக வாய் சண்டை முத்திக்குச்சு. அப்புறம் கல்பனாவோட அம்மாவும் அக்காவும் வந்து கல்பனாவுக்கு சப்போர்ட்டா பேச போக இவ மூட் அவுட் ஆகி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு கோயிலை பார்த்து போயிட்டா. இதை நான் கண்டுக்காம அப்படியே வேலைக்கு போயிட்டேன்.
இல்ல உனக்கு? அசிங்கமா இல்ல? அவன் ஆத்திரப்பட்டு திருப்பி அடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? யாரு? கல்பனாவா? நீ கல்பனாவ அடிச்சிட்டியா? ஆமா, அவளை அடிச்சிட்டேன். ஆனா நீ அவகிட்ட கேட்க கூடாது. நான் கேட்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, நான் கேட்க கூடாதுன்னா நீ இப்ப வந்து சாப்பிடணும். சரிவா, சாப்பிடலாம். ரைட்டா? ஆ ரைட்டு, வா. ரைட்டா? ஆ ரைட்டா. சரி சரி வா. ரைட்டா? ரைட் தி. ரைட்டா? ம். ரைட்டா? ஆ ரைட்டு. ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? ம். ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? ஆ சரி. ரைட்டா? ம். ரைட் அவுட். ச்சே. எங்கடி போற? நான் வரல, நீங்களே விளையாடுங்க. சரி வாங்கடி. எக்ஸ்கியூஸ் மீ. எங்க எங்க, ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுதான். இன்னும் என் மேல இருக்கிற கோவம் தீரலையா உங்களுக்கு? சரி, கோவம் தீரலன்னா பரவாயில்லைங்க, வேணா இன்னொரு கன்னத்திலையும் அரைஞ்சிருங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களை அடிச்சிருக்க கூடாது. இல்லைங்க, எடுத்தடுப்புல ஒரு வயசு பொண்ணுகிட்ட நான் அப்படி பேசிருக்க கூடாது. அப்படி இல்லை, என்ன இருந்தாலும் ஒரு மீச முடிச்ச ஆம்பளைய, அதுவும் ஒரு ராணுவ வீரரை, நான் இந்த மாதிரி கை நீட்டியெல்லாம் அடிச்சிருக்க கூடாது. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சாரி. இல்லை இல்லை, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. சாரி. நானும் எதையும் மனசுல வச்சுக்காம சொல்றேன். சாரி. நானும் எதையும் மனசுல வச்சுக்காம தான் சொல்றேன். சாரி. 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 ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. அப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் காதல் வந்ததை எதேச்சியாக நடந்த விஷயம்னு நான் நினைக்கல. இந்த அம்மன் தான் நம்மளை சேர்த்து வைக்க நினச்சிருக்கா. அதான் அவளோட சன்னிதானத்திலே நம்ம சந்திச்சிருக்கோம். எல்லாத்தையும் நினச்சி பார்த்தா எனக்கும் அப்படி தான் தோணுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என் பேர் கண்ணன், உன் பேர் ஆண்டாள். ஆண்டாள் பிறந்ததே கண்ணனை அடையிறதுக்காக தான். எல்லாத்தையும் தாண்டி நம்ம கல்யாணத்தை தடுக்க நினைக்கிறவங்கள அம்மன் பார்த்துப்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மன் கிட்ட வேண்டிப்போம். முழு மனசோட உனக்கு சேவகம் பண்ணிட்டு வர இந்த ஆண்டால என்ன நம்பி என்னோட சேர்த்துவே. காலத்துக்கும் இவளை நான் கண் கலங்காம காப்பாத்துவேன். இது சத்தியம். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, என் மாமாவையும் என் அம்மாவையும் சம்மதிக்க வச்சு என்னையே நினைச்சிட்டு இருக்கிற என் கண்ணனை என் கூட சேர்த்து வச்சிடும். உனக்கு காலம் பூரா நான் அடிமையா இருக்கேன். இது சத்தியம். போட்டோவை மேல வைங்க,
இதுதான் மில்லு ஒன்னரோட பொண்ணு. கண்ணனுக்கும் பார்த்த உடனே பிடிச்சிடும் பாருங்களேன். இதுலயும் ஆதிக்கம் தானா? சரி, இங்க பாரு, இந்த நாலு போட்டால யாரு எனக்கு மருமகளா இருந்தாலும் அது எனக்கு சந்தோஷம் தான். அப்பா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம், வாங்க. பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், அப்படியே உட்கார வச்சு போட்டோ காமிச்சிருங்க. சரி, சாப்பிடலாம், கொஞ்சம் உட்காரு. உட்காருடா, உட்காரு. இங்க பாருப்பா, நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன்ல, நாலு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். இது வரைக்கும் எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பட்டுனு சொல்லு. இதுல அவனுக்கு யாரையுமே பிடிக்காது. கண்ணா பாருப்பா, நீ கட்டிக்க போற பொண்ண நீ தானே செலக்ட் பண்ணோ? நான் செலக்ட் பண்ணிட்டேன். யாரு? யாரு? ஆண்டாள், வயசு 19. ஜாதி? உங்க ஜாதி இல்ல, வேற ஜாதி. வேற ஜாதியா? ஆமா. வசதியும் உங்க வசதி இல்ல. கண்ணா காமெடி பண்ணாதப்பா, இது விளையாட்டு இல்ல, வாழ்க்கை பிரச்சனை. யாருன்னே தெரியாத ஒருத்திய போட்டோவை பார்த்து செலக்ட் பண்றதை விட நேர்ல பார்த்து பழகின பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன மனசார காதலிக்கிறா? நான் இல்லாத வாழ்க்கையை அவளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. டேய், நீ சொல்ற பொண்ணை என்னால மருமகளா நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏய், எனக்கு மகனா பிறந்து உன்னால எப்படி வேற ஜாதி பொண்ணை மனசால நினைக்க முடிஞ்சது? எனக்கு அம்மா வந்துட்டு உங்களால எப்படி இவ்வளவு கீழ்த்தனமா யோசிக்க முடியுது? ஓ, என்னையே ஏத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? டே, இந்த கல்யாணம் நடக்காதுடா, நடக்கவும் விட மாட்டேன். நடத்தி முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னம்மா, இந்த சின்ன வயசுல ரெண்டு பேரும் இவ்வளவு மனக்கலக்கத்தோட வந்திருக்கீங்க? நீங்க எப்படி வந்திருந்தாலும் சரி, வந்து சேர்ந்த இடம் சரியான இடம். இந்த காப்பு கயிறை கட்டிக்கிட்டு
அம்மனை வேண்டிக்கிட்டு போங்க. நீங்க நினைச்சது எல்லாம் நடக்கும். முன்ஜென்ம பாவ புண்ணியப்படி காரியம் தடப்பட்டாலும் அந்த அம்மன் கூடவே இருந்து நடத்தி கொடுப்பான். ஐயா, என் பையன் ஒரு பொண்ணை விரும்புகிறான். அது எங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வராத இடம். அதான் உங்கள் பையனை அந்த பொண்ணுகிட்ட இருந்து பிரிக்கணுமா? ஆமாங்க ஐயா. அவன் மனசை மாற்றி நாங்கள் பார்த்துருக்கிற பொண்ணை அவன் விரும்புகிற மாதிரி செய்யணுங்கய்யா. ம், உங்க பையன் அந்த பொண்ணை உயிருக்கு உயிரா விரும்புறானா இல்ல மேம்போக்க பொழுதுபோக்குக்காக விரும்புறானா? ஐயா, அவன் மேலோட்டமா விரும்புற மாதிரி தெரியல. ஆமாங்க ஐயா, அவன் அவளை ரொம்ப ஆழமா நேசிக்கிறான். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். ஆழமான ஈடுபாடு எதுவா இருந்தாலும் அது நான் வணங்கி பூஜிக்கிற துர்தேவதைக்கு அடியோட பிடிக்காது. நடுராத்திரி படையல் வச்சு துர்தேவதை கிட்ட அனுமதி வாங்கி ஏவல அனுப்பி வைக்கிறேன். விடிஞ்சு எழுந்திருச்சா உங்க பையனுக்கு அந்த பொண்ணே மறந்து போயிடும். ரொம்ப சந்தோஷம், அது போதும் எனக்கு. இந்த தட்சணையை எடுத்துக்கோங்க. நீங்க சொன்னதை மட்டும் நடந்ததுன்னா இதே மாதிரி இன்னும் ரெண்டு மடங்கு தரும். ஓம் க்ரீம் க்ளீம். இதை புடிங்க. இதுக்கு பேர் கருணீர். இந்த கருணீர் திருநீருக்கு எதிராக வேலை செய்யும். உங்க பையன் படுக்கைக்கு அடியில் வச்சா போதும். நான் அனுப்பி வைக்கிற ஏவல் கணக்கச்சிதமா இந்த கருணீரை தேடி வந்து உங்க பையன்கிட்ட ஒட்டிக்கும். அடுத்த வினாடியே உங்க பையன் அந்த பொண்ண மறந்துடுவான். ஐயா, ரொம்ப சந்தோஷம். அப்போ நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். போயிட்டு வாங்க. வரங்கய்யா.